அருள் என்பதற்கு கருணை என்று பொருள் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அகத்தீசா பையன் சொல்றான், ஒரு முறை அந்த குழந்தை அகத்தீசான்னு சொன்னா 9 குடி பேர் பார்க்கறான், நல்ல பிள்ளைதான், இப்பவே நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளைன்னு சொன்னா அருள் தரப்போறான்னு அர்த்தம். அப்ப நல்ல அருள் என்பது கருணை, அவரோட கருணை நம்ம பெற போறோம். 2 வயசு குழந்தை சொல்லுது, 5 வயசு குழந்தை சொல்லுது, இவரெல்லாம் சத்தியம் ஞானியாவா? தடையே இல்லை. அந்த மாதிரி குழந்தைகள் சொல்லுவது அளவிலாம் மகிழ்ச்சி தருவது. 5 வயசில் சொல்லலாம், 10 வயசில் சொல்லலாம், 15 வயசில் சொல்லலாம், 20 வயசில் சொல்லலாம், 25 வயசும் சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சொல்ல 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 அருள் கிடைக்குது. அருள் என்பது அவருடைய கருணை கிடைக்குது நமக்கு. அப்படி இருந்தால்தான் பெருதற்கு மாட பிறவியை தக்கவாறு பயன்படுத்தி கொள்ளலாம். அற்புதமான பிறவி, மற்ற ஜீவராசிகள் கிடையாது. 10ஆம் வாசல் என்பது மனிதனுக்கே உரியது. 10ஆம் வாசல் புருமத்தி என்பது மனிதனுக்கு உரிய வாசல். 10ஆம் வாசல் வச்சிருக்கிறான், ஏழாவில் கடவுள் வச்சிருக்கிறான், அதுக்குள்ளே சென்று அதான் சொர்க்க வாசல்னு சொல்லுவது. அந்த வாசலுக்கு சென்று மரணமில்லா பெருவாள் பெற வேணும் என்றால் அகத்தீஸ் நாமத்தை, ஓம் அகத்தீஷாய் நம, 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 ஓம் அகத்தீஷாய் நம. இது நேர வரையிலும் போதிய கல்வி இல்லாதவன் நான் திருக்குறள் அந்த பேரை வைத்து கொண்டு பேசியிருக்கிறேன். என அறிவிக்கப்பட்டு ஏற்றபடி பேசியிருக்கிறேன். அதில் குற்றங்குறை இருக்கத்தான் செய்யும். கட்டு உணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.